Sivajana Siddiyaar paathukondirundanga. Oru kottan nirjaviyan mummadathannal vaayangarathannare daru kottam viraidalithaal jadayan darum oru varanathindaal. Oru kottan podam madangi ovaade iravu pagal unarvol chindai thiru kottum. Ayan thirumaal selvamum ondru ennai thiruvathevi. அருவினில் ஒரு வந்தோன்றியாங்காங்கி பாபமாகி உருவினில் உருவமாயே உதித்திடம் உலகமெல்லாம் பெருகிடம் சுருங்கும் பேதாபேதமோட அபேதமாகும் ஒருவனே எல்லாமாகி அல்லவாய் உடனுமாவான். 47வது பாடல் 47வது பாடல் புரியுதா? அறிவினில் உருவம் தோன்றி உலகம் எங்க என்னது தோன்றது? இந்துல இருந்து இந்த சைவ சித்தாந்தத்துக்கு வந்துட்டோம். உலகம் கடவுள் இருந்து தோன்றது சரியோ பிள்ளையோ? கடவுள்தான் தோன்ற மாதிரி இருக்குது, அது ஒரு பெர்செப்ஷன்ல சரி. ஆனா நுணுக்கமாக பார்த்தா அதுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கடவுள் வந்து நேர தோன்றாரு. நீங்க அங்கேயே லேண்ட் பண்ணிட்டீங்க, நாங்க கொஞ்சம் சுத்தி போட்டுதான் லேண்ட் பண்ணுவோம். பிளேன் சுத்துற மாதிரி பொதுவாக பார்த்தா கடவுள் இருந்தா உலகம் வருது. உலகெல்லாம் மன்னர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அவருடைய விருந்துதான் வருகிறது, அவருடைய தான் போய் சேருது, திருப்பி கொடுங்குது போட்டமும் அது எல்லாம் அவர்கிட்டதான் போகணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தால் அவர் அல்ல, அவருடைய சக்தி தான் அதுக்கு காரணம். அவருக்கு என்ன வில்லங்கள் இதெல்லாம் செய்வணுமண்டு, ஆனால் அவருக்கு எங்கள் உயிர்களுக்கு மேல ஒரு அக்கறை இருக்குது, ஒரு அன்பு இருக்குது. அந்த அக்கறை அல்லது அன்பு அல்லது கருணையத்தால் நாங்கள் சக்தி என்று சொல்றோம். அந்த சக்தி எதான் போன முறை ஒரு இது சொன்னார், சிவம் இஸ் 100% சக்தி, சக்தி இஸ் 100% சிவம். அதுல இது கூட அது கூட கிடையாது, மேத்தமெட்டிக்ஸ் அங்கே அப்ளை பண்ணாது. பூர்ணம் அத பூர்ணமித பூர்ணாத் பூர்ண முதர்ச்சலே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமாதா வசிஷ்கலே. வேதாந்த சம்பிரதாயத்தில் இது சொல்லுவோம். அந்த ராமகிருஷ்ண மிஷன் டிரான்ஸ்லேஷன் வரும், இந்த உலகமும் பூர்ணமானது, இளவனும் பூர்ணமானவன், பூர்ணமான இந்த உலகம் பூர்ணமான உரிய விலையத்திலிருந்தே உதித்தது, பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்த உலகம் பூர்ணம் செய்திருக்கின்ற. ஆனால் உலகம் பூர்ணமானதோ அதுதான் அங்க சொல்லி, உலகம் பூர்ணமானதோ, உலகம் பூர்ணமானதுன்னா எங்களுக்கு சத்தங்கம் தேவையில்லை. அதுதான் அதுக்கு விளக்கம் என்று கேட்டால், இதுதான் சிவன்தான் சக்தி தனையின்றும் சக்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் உணர்ந்து உலகு உயிரலாம் என்றும் அவன் பிரம்மச்சாரியாவான் பான்மொழி கன்னியாவான். அதுதான் சிவஞான சக்தியால் தான் இருக்கு. சிவன் சக்தி தன்னை என்றும் சிவத்திலிருந்து சக்தி வந்தது, சக்திதான் சிவத்தை என்றும் சக்தியிலிருந்து சிவம் வந்தது, உவந்து இருவரும் உணர்ந்து இங்கு உலகு உயிரலாம் என்றும் இருவருடைய சேர்க்கையால உலகங்கள் உயிர்கள் எல்லாம் வந்தும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாவார். இதுல ரெண்டு ஆகும் ஆகமே இருக்குது. சரியான பாப்போம். பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும் ஆகமண்டுதான் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும் தவந்தரு ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியும் என்று. யாருக்கு தெரியும் இந்த தன்மை? ஞானம் உள்ளவர்களுக்கு தான் தெரியும். யாருக்கு ஞானம் இருக்கும்? தவம் உடையவர்களுக்கு தான் ஞானம் இருக்கும். தவம் என்றால் என்ன? ஆற்றவை கண்ண மடிக்கொண்டு இருக்க ஹைப்போதர்மியா வந்து அங்க போயிடுவோம். எங்களுக்கு நிச்சயமா கிடையாது. ஆசைகளை முற்றாக திறக்க சொல்லி சைவன் சொல்லுவது கிடையாது. அது ஒரு சிலருக்கு சன்னியாசிகளுக்கு விதிக்காது. ஆசைகளை ரெகுலேட் பண்ணுவோம். வாசகளை துரத்தல் வேறு, ரெகுலேட் பண்றது வேறு, வைராக்கியம் பண்றது வேறு. அது பக்குவம் வந்து வாழும். எங்களை சொல்றது என்ன கேட்டா, தவம் என்பது தவமும் தவமுடையார் குலகண்டு வள்ளுவர் சொல்லுவேன். தவம் பெறதுக்கே ஒரு தவம் இருக்கணும். தவம் என்றால் என்று கேட்டால் நாங்கள் நிற்கிற மாதிரி உடம்பை உறுத்து தவம் செய்வது அல்ல. உடம்பு உறுத்து தவம் செய்வது யாருன்னு கேட்டால் சமணர்கள்.
பௌத்த அவர்கள்லாம் உடம்பை ஒருத்து தவம் செய்தது சமணத்துலாம் கூட வந்தது பௌத்தத்திலே அது இல்லை சமணத்துலதான் அந்த ஒருத்து தவம் செய்ததுன்றது சமணத்திலான் பண்றது பௌத்தத்துல நடு நிலைமைக்கு வந்துச்சு அது மிடில் பாத்துட்டு சொல்லுங்க சைவத்துல வந்து தவம் என்றால் என்னன்னு கேட்டா மிடில் பாத்து மேல உடம்பை ஒருத்து செய்வது இங்க தவம் என்று சொல்றது வந்து சிவ புண்ணியங்கள் நாங்க செய்யற புண்ணியங்கள்ல கிழக்க மூன்று விதமான புண்ணியங்கள் உலக புண்ணியங்கள் லோக தர்மம் என்று சொல்றது obeying the traffic rules paying the taxes and the observing the rules and regulations எல்லாம் இருக்குது அதெல்லாம் உலக தர்மம் தான் உலகம் சுமூகமா நடக்கிறதுக்காக செய்யறது அதனால வேற ஒரு பிரச்சனையும் இல்ல கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்குன்னா நீங்கள் நாட்டு நடப்புல கொஞ்சம் கார்ல இறங்கி நிம்மதியா வந்து சேரலாம் நடந்து போகலாம் அந்த இதுக்காக இருக்கிற ஒரு ரெகுலேஷன் இருக்கு இல்லாட்டி கண்டவனெல்லாம் அடிச்சு தட்டி போட்டு போடுவான் அடிச்சு பறிச்சு கொண்டு போடுவான் அந்த இதுக்காக இருக்கு இரண்டாவது தர்மம் வந்து பசு புண்ணியங்கள் என்று சொல்றது பசு புண்ணியங்கள்டா பசு கண்டா உயிர் மற்ற உயிர்களுக்கு செய்கின்ற இதமான காரியம் மற்றவர்களுக்கு செய்கிற நண்பர்கள் அது பசு புண்ணியங்கள் இந்த பசு புண்ணியங்களால என்ன வரும் என்று கேட்டால் நல்ல போகம் நல்ல பழவி நல்ல வாழ்க்கை நல்ல பிள்ளை நல்ல புறவி அடுத்த பிறப்பில் நல்ல புறவி இறந்த பிறகு சுவர்க்க லோக இன்பங்கள் அது முடிய திருப்பி வாழ் இந்த புண்ணியம் வந்து பேங்க் அக்கௌண்ட் மாதிரின்னு சொல்றது அனுபவிச்ச முடிய அது வந்தது ஜீரோ பேலன்ஸ் ஏர்ன் பண்ணணும் இது பசு புண்ணியம் இதால சோசியல் சர்வீஸ் மற்றவங்க ஹெல்ப் பண்றதால ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன் ஆன்ம விடுதலை வராது ஆன்ம விடுதலை வராது இது பசு புண்ணியங்கள் ரெண்டாவது மூன்றாவது புண்ணியங்களை சொல்றது சிவ புண்ணியங்கள் இறைவனை மையமாக கொண்டு செய்கின்ற புண்ணியங்கள் இறைவனை கையமாக கருத்தாக கொண்டு செய்கிற காரியங்கள் தான் சிவ புண்ணியங்கள் சிவ புண்ணியங்களை விளங்குறதுக்கே கொஞ்சம் பக்குவம் வேணும் சும்மா யோசிச்சு பார்த்தா சொல்லு விட வந்துட்டு இதுல என்ன சும்மாவே வேஸ்ட் ஏன் அப்படி செய்வான் இப்படி செய்வான் கோயில்கள்லயே அப்படித்தானே பரவே கோயிலை நடத்து சமூக சேவை செய்வதற்கு தான் கோயில் ரெண்டு வச்சிருக்கிறார்கள் இருக்கணும் அப்படி என்ன சமூக சேவை செய்கிறேன்னா நான் போய் கோயிலுக்கு கொடுக்கணும் கொண்டு இல்லையே நான் போய் நேரம் கொடுப்பேன் ஐ ஆம் கிவிங் இட் டு த டெம்பிள் யூ யூட்டிலைஸ் ஃபார் த டெம்பிள் யூட்டிலைசேஷன் நான் சமூக சேவை செய்து கொடுத்துக்கிறேன் நான் சமூக சேவைக்கு நேரம் கொடுக்கிறேன் அப்போ அது அல்ல கோயில்கள் சமூக அப்போ சிவபுண்ணியங்கள் வந்து நின்று கண்டு கேட்டால் அது ஆன்ம விடுதலை இறைவனை மையமாக கொண்டு செய்கிற காரியம் அது மேலானது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு இது வேணும் நீங்கள் பொதுவாக போய் ஒரு இடத்துல சொல்லி ஒரு இடத்துக்கு விளங்கப்படுத்தலாம் சொல்ல விளங்கப்படுத்தல இது எங்க ஸ்காந்த புராணத்துல வரும் ஸ்காந்த புராணம் எல்லா இடத்துலயும் சிவபுண்ணியம் சிவபுண்ணிய தெளிவெண்டெல்லாம் இருக்குது என்னென்ன சிவபுண்ணியங்கள் இருக்குது சிவபுண்ணிய தெளிவென்ற ஒரு புஸ்தகமே இருக்கு ஒரு பழைய புஸ்தகம் திருவாரூர் ஆதீனத்துல அடிச்சிருக்கிறாங்க சிவபுண்ணிய தெளிவு என்னென்ன சிவபுண்ணியங்கள் வரும் திருமந்திரத்துல இருக்கு சிவபுண்ணியம் அதாவது அந்த அசிந்திய அகாமத்துல அது இந்த விஸ்வசாதாக்கிய வந்த உபாகமத்திலையும் சிவபுண்ணிய தெளிவு இருக்கு அதான் சிவபுண்ணிய தெளிவுன்னு தமிழ்ல செய்யும் அது கிடையாது சிவபுண்ணியங்கள் இருக்கு திருப்பி என்னென்ன சிவபுண்ணியங்கள் இருக்கு சிவபுண்ணியங்கள்டா பெருசா சொல்றதுல இந்த சரியை கிரியை யோக ஞானம் மட்டும்தான் சிவபுண்ணியங்கள் சரியை கிரியை யோக ஞானம் தான் சிவபுண்ணியங்கள் சரியண்டா உடம்பால செய்யறது ஒன்று இன்னைக்கு இருந்து பிள்ளைகள் சுவாமி கண்டு துப்புரவாக்கினாங்கள் விளக்கு துப்புரவாக்கினாங்க பூஜை தட்டு ரெடி பண்ணினது பிறகு இந்த அடுப்பு ரெடி பண்ணி இது பண்ணி பொங்கல் பண்ணது அதெல்லாம் அதுக்குள்ள பிறகு கிரியை பூஜை பண்ணினது ப்ரே பண்ணினது அதுகள் எல்லாம் வேணும் பிறகு யோகம் இந்த மனத்தை ஒருமித்து மனத்தை வச்சு மனத்தால செய்யறது அப்புறம் அதனால ஞானம் இந்த நான்கு இந்த நாளும் தான் சிவ புண்ணியம் இதுதான் வேற விதமா ஒவ்வொரு சமயத்திலையும் சொல்லிவிடும் இதுல கொஞ்சம் நாலு வடிவா சொல்லியிருக்கு பகவத்கீதையில பார்த்தவன்றால் பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம் என்று வேணும் ஸோ விவேகானந்தர் அதுக்கு மேல ராஜயோகம் அண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப இது அது அது அப்படி வருது இதுல நாங்க இப்படி சொல்றோம் எல்லாத்திலையும் வந்து அது இறைவனை மையமாக கொண்டதாக இருக்கிறது சரியை கிரியை யோகம் ஞானம் இதுக்கு ஆதாரமா சொல்றதுன்னு கேட்டா சிவஞான போதத்துல ஒரு இது வருது தம்முதல் குருவுமாய் தவத்தினர் உணர்த்த விட்டு அன்புல வேடர்கள் அயந்தனே நீ என தம்முதல் குருவுமாய் தவத்தினர் உணர்த்த விட்டுன்ற சூத்திரம் சிவஞான போதத்துல வருது ஒரு அரசகுமாரன் வேடுவர்களிடையே வேட்டு வகுமாரனாக வளர்ந்து வருகின்றார் உனக்கு தெரியாது தான் அரசகுமாரன் என்று அப்ப ஒருத்தர் வந்து குருவானவர் வந்து சொல்லுவாரா ஆன்மாவுக்கு சொல்லுவாரா நீ இது இல்லை நீ பெரிய ராஜகுமாரன் அப்படி சொல்லி சொல்லுவார அந்த குரு வாரது இவருடைய தவத்தினால வருவேன் அவர் வந்து உணர்ந்த உடனே அவன் பிறகு அந்த சேற்றத்தான் நிகழ்ச்சி வந்தீங்க அவனுக்கு அது பேர்த் ரைட் அதே மாதிரி நாங்களும் இந்த உலகத்தோட நாங்கள் ஒன்றி இருக்கிறோம்
இந்த உலகம்தான் நாங்கள் இந்த உலகத்தினேதான் இருக்கிறோம். அது அந்த பக்குவ நிலை வந்து அவர் உணர்ந்தவில்லை, இல்லை இல்லை இது அல்ல என்னுடைய சார்பு, என்னுடைய சார்பு அங்கே என்று தெரியவில்லை. அப்ப இப்ப ஐம்புல வேடரில் அயர்ந்தனை நீ என, ஐம்புல வேடர் ஐந்து புலன்கள் ஆகிய வேடர்களிடத்துல நீயும் அவைக்குள்ளே ஒன்றாக அயர்ந்தனை நீ என என்று சொல்லி அந்த சிவஞான போத சூத்திரம் சொல்லும். அதுல தவ திணல் என்ற சொல்லு வருகிறது. தவம் வரைக்குதான் இந்த குரு வருவேன். அப்ப அதுக்கு சிவஞான போத சொல்லுவார், ஈண்டு தவம் எனப்பட்டது ஜாதனில் மே சரியை கிரியா யோகங்களாம் என்க. தவம் என்றால் சரியை கிரியை யோகம் ஞானம்தான் தவம். அது புரியுதுதானே? இப்ப தவம் என்பது சரியை கிரியை யோகம் ஞானம். இது சொல்லிக்கதான் ஞாபகம் வருது. எங்களோட ஊர்ல இப்ப ஒரு பிரச்சனைய வந்து என்ன கசியுது கழிப்பட்டீங்களோ அந்த களி ஓயில நிலத்துக்கு ஊத்தி ஊத்தி அந்த சும்மா நிலத்துல ஊத்தி அது இப்ப சீப் பண்ணி எல்லாம் போயிட்டு இப்ப கிணறு வழிய மேலே என்ன கசிவு வருகிறான். அது ஒரு கவலைக்குரிய விஷயம். சில இடங்களில் குடி தண்ணி கூட வருகிறதுதான் ப்ராப்ளமா வந்துருக்கு. இப்ப அதுல இன்னொன்று பார்த்தா சுனாமியில நில அதிர்வுகள் ஏற்பட்டதால வெடிப்புகளால எங்களுக்கு வளமையா என்ன கழிவு வாரது தெரியும். கோயில் வழியா அபிஷேகம் செய்கிறது ஊத்தி ஊத்தி சொல்றது மூன்று குடம் பால விட்டு விரியமாக்குறத அதுல அந்த ஒரு பக்கெட் பால் ஒரு குடம் பாலை விட்டுட்டு ரெண்டொரு ஏழைகளுக்கு குடுக்கலாம். அது பசு புண்ணியம். அந்த ஒரு குடம் மூன்று குடத்தையும் அப்படி அப்ப இந்த இல்ல மூன்று குடமும் சுவாமிக்கு தான் கொடுக்கணும் சொல்றது சிவ புண்ணியம். அது சிவ புண்ணியத்துக்கு வேதாந்தம் வந்து சொல்லுது அப்படி இல்ல தானே. வேதாந்தத்துல ஆலய வழிபாடு வரா. நான் கோயிலை கேட்க இந்த உரத்தில் நோக்கியில ஒரு சுவாமி வந்திருந்தேன். வேதாந்திதான் கேட்கல ஏதோ பெண்கள்லாம் ஏதோ கேள்விகள் கேட்க அவரை கேட்க அவர் சொன்னார். முதலாவது சொன்னார் உண்மையா எனக்கு தெரியாது. ரெண்டாவது சொன்னார் எனக்கு தெரிஞ்சு கொள்ள அக்கறையும் இல்லை. மூன்றாவது சொன்னார் நான் அது வேதாந்தி. அழுத்தமான இதான ஆன்சர். அவ கிட்டது இந்த வாழை தோரணம் கட்டுறது இது கட்டுறது அப்படிதான் சொல்றது. அங்கே எங்களுக்கு எல்லாம் விளக்கம் கிடையாது. பூஜை வழிபாடு இந்த புடியை சூத்துறது கும்பிடுறது அது ஒன்றுமே வேதாந்தத்துல உண்மையான வேதாந்தத்துல இடம் கிடையாது. இப்ப சுவாமிய சொன்னது முற்றும் சரி. முதலாவது எனக்கு தெரியாது, ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு கொள்ள அக்கறையும் இல்லை, மூன்றாவது சொன்னா நான் ஒரு வேதாந்தி. அப்ப அப்ப அங்க வந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கல. அங்க வந்து இதை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்ப நாங்கள் வந்து இப்ப சொல்றதுன்னு கேட்டால் இது எது நாங்க இது ஊறுறதுக்கு தான் சொல்ல வந்தது. இது என்ன கேட்டா இந்த முறை சுவாமிக்கு வளமையாக அபிஷேகம் பண்ணும் பொழுது நாங்கள்லாம் இப்படி போடுறோம். கொஞ்சம் மஞ்சள் பவுடர் போடுவோம், கொஞ்சம் பச்சைக்கட் பவுடர் போடுவோம், அதான் இப்படி போடுவோம். இந்த முறை அபிஷேக பவுடர் பண்ணி கொண்டு வந்தேன். சுவாமிக்கு அபிஷேக பவுடர் இருக்குது. இந்த கேப்ஸ் இந்த வெட்டி வேர் இதுல அமைச்சர் வேர் இந்த இதுக்கு தான் எல்லாம் போட்டு வரைச்சி பவுடராக விற்கிறாங்க. இந்த முறை பண்ண பண்ணி கொண்டு வந்தேன். அதை போட்டு என்றால் அது அந்த ஒரு ஆயுர்வேத மருந்து நடிக்கலவை மாதிரி ஒன்று இருக்கு. இப்படி தீத்தத்தை இப்படி குடிச்சா இப்படி மருந்து குடிச்ச ஞாபகம் தான் உடம்பு இருக்கா சீர் இருக்கு. இப்பதான் ஜோச்சர் இதுதான் நாங்கள் அபிஷேகத்துக்கு பாவிக்கிறது ஊர்ல. இப்ப நான் பாவிக்கிறது ஒரு சின்ன கரண்டியில ஒரு சொட்டு. இந்த உத்திரணி கரண்டி இருக்குது, அதுல ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூன்று உளுந்து பறக்குகள் அளவுக்கு தான் நான் பாவிக்கிறோம். அந்த உளுந்து பறக்குகள் அளவு பாவிக்கிறது இந்த அளவு இதாக இருக்குது. இதுல நாங்கள் அங்க குடம் குடமாக ஊத்தி அபிஷேகம் பண்ணுறோம். அபிஷேகம் பண்ணுற தண்ணி எங்க போகுது? நிலத்துக்கா போகுது. இந்த தண்ணி என்ன செய்யுது பிறகு? ஊறி கிணத்துக்கு வருமா வராது? என்ன வருகுதுண்டா தண்ணி வராது, சிவன் வரும். இதுதான் எங்களுடைய கோயில் அபிஷேகத்துக்கு இன்னொரு குறை. நீங்கள் குடம் குடமா ஊத்துறதெல்லாம் இந்த மருந்து சாமான்கள் இந்த ஹேர்ப்ஸ் கிடதுகள் எல்லாமே ஒன்றுமே சூழலுக்கு விளைவிக்கிற நெஞ்சு விளைவிக்கிறது இல்லை. எல்லாம் அப்படியே போய் நிலத்துல ஊறி
கோயில்ல அந்த வடிகால் சிஸ்டம் பண்ண கிடையாது, அப்படியே போய் அங்காலே தான் அப்படியே ஊறி நிலத்துல ஊறி பிறகு உங்களுக்கு நிலத்தடி நீரு கூடாக அங்காலே வந்து அடுத்தது முதலாவது இது ரெண்டாவது முதலாவது அபிஷேகம் பண்றதுக்கு ஒன்று வந்த முதலாவது காரணம் வந்து அது முதலா ரெண்டாவது இவ சொன்ன காரணம் கேட்டா நாங்கள் மூன்றும் தேவையில்லை சுவாமிக்கு சாப்பிடப்படி யாருக்கு உடல் என்பது உடல் என்பது இருக்கிற வரைக்கும் உடலுக்குரிய உபாதைகள் உண்டு. ஞானி என்றாலும் அவருக்கு ஆன்மாதான் ஞானம் ஆகிறதே தவிர உடம்புக்கு ஞானம் வருகிறதோ எல்லா ஞானியும் கடைசியா செத்து போனார் தானே, யாரா இருக்கணுமா? எல்லா ஞானிகளும் இந்த உடம்பை விட்டது தான். கிருஷ்ண பரமான்ல இருந்து ராமன்ல இருந்து எல்லாரும் போனாங்க. அப்ப அது ஞானம் என்பது ஆன்மாவுக்கு தவிர உடலுக்கு அல்ல. உடலுக்கு அதுக்குரிய தோஷம் எல்லாம் உண்டு. மூப்பு புற பூர பூதை அவன் வளர்ச்சி எல்லாம் இருக்கு, அந்த தோஷம் எல்லாம் இருக்குன்றது. இப்ப அப்ப இதுல இதுல வந்து என்ன பால்ல வந்து நினைக்கிறேன். இப்ப என்ன நியாயம் என்றா முதலாம் அநியாயம் இது முதலும் சொல்லி இருக்கிறேன். ஒரு ஒரு கோயில்ல எவ்வளவு நாளைக்கு நாங்கள் இப்படி குடங்களால பால் அபிஷேகம் செய்கிறோம்? வருஷத்துல எத்தனை தினம் நடக்கும்? ஒரு முறை ரெண்டு முறை மேக்சிமம் ரெண்டு மூன்று தடவை அது நடக்கும். அவ்வளவுதான் அந்த விஷயம். அபிஷேகத்தை பற்றி தெரியல. எங்க எங்களை முன்னிடப்படுத்துறமோ அங்கே அது வேஸ்ட். எங்க இறைவனை முன்னிடப்படுத்துறமோ அங்கே அது சிவபுண்ணியம். சிவபுண்ணியம் தான் ஆன்ம விடுதலைக்கு வழிவாக்கும். அதுதான் தபம். அதான் இதான் சொன்னார். என்ன சொன்னார் இந்த பாட்டு 127 பாட்டுல சொன்னார், தபந்தரு ஞானத்தோக்கு இத்தன்மைதான் தெரியும் அன்றே. ஞானம் கிடைத்தவர்களுக்குத்தான் தெரியும். என்ன தெரியும்? சக்தி சிவம் அந்த உண்மை தெரியும். அந்த ஞானம் எப்படி வரும்? தபத்தை தரு தபத்தினாலே வரும். தபத்தினாலே வரும். இன்னொருத்தில வரும் சிவபராசத்துல பெருநூல் சொன்ன இந்த சிவபுண்ணியத்தை தான் சொல்றது. அறத்திலையும் பெருநூல் சொன்ன அறம். பெருநூல் என்ற வேத ஆகமங்கள், ஆகமங்கள் சொல்லப்பட்டவன் தான் இது. பெருநூல் என்றது ஆகமங்கள். அந்த பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய் எங்களுக்கு அந்த பக்குவ ஒப்பீடு வருமெண்டா அந்த அறத்தினால வருது. கந்த புராணத்துல வருகிறது. கந்த புராணத்துல ஒரு பகுதியில வடமொழி காந்த புராணத்துல எங்களை மற்றதுலேயும் இருக்கோ தெரியாது. உமையம்மையாருக்கு சிவன் சொல்லுவார் சிவபுண்ணியங்களின் சிறப்பு என்று போட்டு நடக்கும் ஒரு லட்சம். அப்ப சிவபுண்ணியங்களை பற்றி சொல்லுவார். சிவபுண்ணியங்கள் என்ன? சிவபுண்ணியங்கள் என்ன? சரியை இரிய யூகம் ஞானம் இந்த கோயில்களை திருக்கோயில்களை சுத்தம் செய்தல் திருக்கோயில்களை இதன்றால் அதெல்லாம் சொல்லுவார். எல்லாம் இப்ப எல்லாம் சொல்லி சொல்லி கொண்டு வந்து அதுக்கு உங்களை உபகதைகள் எல்லாம் பிறகு நிறைய வரும். சொன்னா ஐயோ இப்படிப்பட்ட சிவபுண்ணியத்தை எல்லாரும் செய்து சிவ சாயுத்தியத்தை அடைந்து நல்லா இன்புட்டு இருக்க வேண்டும் என்று சொல்ல அவர் சொல்லுவார், சிவபுண்ணியம் எல்லாருக்கும் வாய்க்காது, எல்லாருக்கும் புரியாது. அவர் சொல்லுவார் கண்டு போட்டு இது சிவபுண்ணியம் புரிகிறதுக்கு அளவில்லாத பசு புண்ணியம் செய்தவர்களுக்கே சிவபுண்ணியம் விளையும் என்றால் எவ்வளவோ சேவை மற்றவர்களுக்கு செய்து செய்து வரத்தான் ஒரு நிலையில அந்த சிவபுண்ணியம் இந்த இறைவனை முன்படுத்துற இது வரும். அதுல சிவன் சொல்ற கந்த புராணத்துல இருக்கிறது. இப்ப இதுல வந்து தவந்தர ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியும் என்று பார்த்துட்டு அங்க பார்த்த 40 அறிவினில் உருவந்தோன்றி உலகம் வந்து மாயையிலிருந்து தொடங்குது. மாயையிலிருந்து தொடங்குது. இந்த மாயை என்பது அருவமாய் இருக்குது. சப்டல் ஃபார்மில தான் இருக்குது. மாயை கண்ணுக்கு தெரியாது. மாயை பருப்பொருள் அல்ல, அணு பருப்பொருள். அணுனுடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பருப்பொருள். அந்த பார்ட்டிகல்ஸ் சப் பார்ட்டிகல்ஸ் இப்ப பார்த்த கோட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சொன்னாங்களே அது எல்லாமே பருப்பொருள். விஞ்ஞானத்துல ஆராயலாம், அதுக்கு ஒரு பரிமாணத்தில் எல்லாம் இருப்பை உறுதி செய்யலாம், பரிசோதிக்கல. மாயை அப்படி செய்ய முடியாது. நான் முன்னே சொல்லியிருக்கேன் 6 விஷயங்கள் விஞ்ஞானத்துக்கு அடங்காது. ஏகன் இறைவன் என்கிற ஏகன், அநேகன் அநேகன் எண்ணிக்கையான உயிர்கள், இருள் ஆணவ மலம், கண்மம் கண்மமலம், மாய இரண்டு, இந்த மாய அசுத்தமாய், இது ரெண்டும். இந்த 6 விஷயங்களும் நெவர் கம் அண்டர் த ரியாயின் ஆஃப் தி சயின்ஸ். சயின்ஸுக்கு வராது. விஞ்ஞானத்துக்கு வர்றது என்றால் எதேது அளக்க முடியுமோ இதற்கு உச்சவை சப்ஜெக்ட் டு மெஷர்மெண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஸ் டைமென்ஷன் எக்ஸ்டென்ஷன்
ரேடியேஷன் எக்ஸ்பேன்ஷன் இதுகளெல்லாம் கொண்டு வருது தானே. இதை அளக்க முடியும், அதனுடைய நீளம் அகலம் திணிவு பருமன் கதிர்வீச்சு அளக்க முடியுமோ அதெல்லாம் சயின்ஸ். அதாவது இப்ப எல்லாம் நிறைய கேள்வி இந்த அபிஷேகம் செய்தா கோயில்ல ஏதோ என்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வருகுதுன்னு சொல்லுவார்கள். பச்சப்போய் அங்க ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எதுவும் வர்றது கிடையாது. அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வருது, ரேடியேஷன் வருகுது, அதெல்லாம் மறுக்கிற இது கிடையாது, அதெல்லாம் சயின்ஸ். ஆன்மீகத்துல ஒன்றுமே அளக்க முடியாது, அதுதான் அந்த ஆன்மீகம். எது அளக்க இல்லாத அந்த சயின்ஸ் உருவ இடத்துல இருந்து ஆன்மீகம் தொடங்கு அங்கே இருந்து. இப்போ இந்த மாயையில இருந்து வருகுது, மாயை அருவமாக இருக்குது, உருவம் இல்லாம இருக்குது. அப்ப அருவமில் உருவம் தோன்றி ஆங்காங்கி பாபமாகி உருவினில் உருவமாயே உதித்திடும் உலகமெல்லாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த 1, 2, 3, 4 ரெண்டு முந்தைய ஒரு லிஸ்ட் ஒன்று தானே உங்களுக்கு பாத்தீங்களா? மாயை வந்து சுத்த மாயை அசுத்த மாயின்னு போட்டிருக்கிறேன் கூட. இந்த சுத்த மாயையில இருந்து முதலாவதாக வருவது நாதம் என்ற தத்துவம். சிவத்தினுடைய ஞான சக்தி முக்கியமாக தொழிற்பட வருவது நாதம் என்கிற தத்துவம். இந்த நாதம் என்கிற தத்துவத்திலே சிவத்தினுடைய கிரியா சக்தி தொழிற்பட வருவது பிந்து என்கிற தத்துவம். இந்த பிந்து என்ற தத்துவத்திலே ஞான சக்தி கிரியா சக்தி ரெண்டும் தொழிற்பட வருவது சதாசிவம் என்ற தத்துவம். சதாசிவத்திலே கிரியா சக்தி மிகுந்து தொழிற்பட வருவது மகேஸ்வரம் என்ற தத்துவம். அதோட பார்த்தீங்களா ஈஸ்வரன். இந்த மகேஸ்வரத்திலே ஞான சக்தி மிகுந்து தொழிற்பட வருவது சுத்த வித்தை என்ற தத்துவம். இந்த ஐந்து தத்துவங்களும் சுத்தமாயா தத்துவங்கள், சிவ தத்துவம் என்று சொல்லுவோம். ஏன் சிவ தத்துவம் என்று சொல்றேன்னா சிவம் சக்தி அவர்கள் வந்து பதிந்து நின்று தொழிற்படுகின்ற தலங்கள் இந்த தத்துவம். அதற்கு பிற்பாடு அசுத்த மாயை இருக்குது. இந்த அசுத்த மாயையில வந்து இந்த அசுத்த மாயையுடைய பகுதியாக அந்த கிழக்குண்ட பகுதி என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு பகுதி தான் பாவிக்கப்படுகிறது, மாயை முழுவதுமே பாஜி உலகம் படைக்கிறே இல்லை. அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மாயா ஒன்லி யூஸ் ஃபார் த கிரியேஷன், சயின்ஸும் அப்படித்தான் சொல்லுது. அந்த அந்த மாயையிலிருந்து காலம் என்கிற தத்துவம் வருகிறது. காலத்துக்கு தொடக்கம் இருக்குது, த டைம் ஸ்டார்டட். எங்களுக்கு தெரியும் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் ஒரு விஞ்ஞானி இருக்கிறேன், அப்படிய 70வது பிறந்ததுனா 9வது நேற்று நேற்றா வந்து 9வது பிறந்ததுனா அவருடைய படம் வந்து வந்திருக்கு, தியரி ஆஃப் எவ்ரி திங், தியரி ஆஃப் எவ்ரி திங் என்ற படம் இப்போ ஒரு லண்டனில் வந்திருக்குன்னா இப்போ நீ கேட்க பார்த்துட்டு வந்தேன். அப்படியே வாழ்க்கை வரலாற்று சொல்கிறாங்க, சயின்ஸை பற்றி பெருசாக இல்லை, வாழ்க்கை வரலாறு இதில் பற்றி சொல்கிறாங்க. அது புஸ்தகமாயம் வந்திருக்கு, அவருடைய வைஃப் வந்து எழுதின புஸ்தகம் வந்து பழைய வைஃப். இப்ப அவர் வந்து இந்த காலம் என்றது தொடங்குதுன்னு சொல்றேன், காலத்துக்கு தொடக்கம் இருக்கு. இப்ப காலம் என்ற கணியம் இங்கதான் தொடங்குது, இந்த டைம் வந்து இங்கதான் ஸ்டார்ட் பண்ண. அவருடைய இந்த புத்தகத்துக்கு பேரே பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம். இந்த காலம் என்ற கணியம் வருகிறது, அதுக்கு அடுத்ததாக நியதி என்கின்ற வருகிறது. காலம் வந்த பிறகு நியதி வருகிறது, நியதி தான் எங்களுடைய வினைகளை அவையவை நியதிப்படி அனுபவிக்க வைக்கிறது. அதுக்கு அங்கால கலை என்கின்ற தத்துவம் வருது. கலை வந்து கிரியா சக்தி. அந்த கலையை சொல்லுவார்கள், இந்த கலை வந்த பிறகுதான் ஆன்மாவுக்கு ஒரு கொஞ்சம் அறிவு வருவாங்க, ஒரு கொஞ்சம் அறிவு வருவாங்க. இந்த கலையில இருந்து பிறகு வித்தை என்ற தத்துவம் வருது, ஞானாசக்தி இச்சாசக்தி. கலை என்பது வித்தை என்பது ஞானாசக்தி. அடுத்தது அராகம் என்ற இச்சாசக்தி தென்படும். அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்ந்து ஆன்மாவோட சேர்ந்து புருடன் என்ற தத்துவம் வருது. வந்துட்டு அவ்வளவு ஓடர் இருக்குதா, வித்தை ராகம் புருடன். அதற்கு அப்பால இந்த கலையில இருந்துதான் மூல பிரகிருதி என்ற தத்துவம் வருகிறது. இவ்வளவு சொன்ன தத்துவங்களை உங்களுக்கு சொல்லித்தான் விளங்கப்படுத்தலாமே தவிர இதை நீங்கள் உணர இயலாது. சிவ தத்துவங்கள் ஐந்தும் உணர இயலாது. இதை சொல்ற காலன் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்ற ஏழு தத்துவங்களை கொஞ்சம் விளக்கலாம். கொஞ்சம் விளக்கலாம். உதாரணமா ஒன்று சொல்றது, இப்ப என்னென்ன சொல்றது, டயபெட்டிஸ் இருக்கின்றது. இப்ப ஒரு ஆளுக்கு கர்மா ஒன்று இருக்குது, டயபெட்டிஸ் வர வேணும்ட்டு. இப்ப டயபெட்டிஸ் வரணும்ன்றா அதுக்கு ஒரு காலம் இருக்கு. எப்ப வரலாம், பிறந்தோன்னு 2 வயசுல வர டயபெட்டிஸ் வர்றது இருக்கு, 5 வயசுல வர்றது இருக்கு, 10 வயசுல வர்றது இருக்கு, 20 வயசுல வர்றது இருக்கு, 30ல வர்றது இருக்கு, 50ல வர்றது இருக்கு,
இழிவதில் வந்தால் பரவாயில்லை. இனி என்ன, யாதிரி எழுதுல வந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது போகிற நேரத்தில் கொஞ்சம் வந்துட்டு அது போகலை. அஞ்சு வயசில் வந்தால் கஷ்டம். சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளை எடுத்து ரெண்டு மூணு வயசுலயே இஞ்சி போட்டு சாப்பாடு இதெல்லாம் போட்டு கஷ்டம். எப்ப வர வேணும், கர்மா வந்துட்டுது. ஆனா எப்ப வர வேணும்ன்றது ஒரு சத்தியம் தேவையல்ல, அதுதான் காலம். அடுத்தது டயபெட்டிஸ் வந்துட்டுது. எந்த சூழல், எந்த பைண்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அவர் இருக்கிறார். சில இடத்துல டயபெட்டிஸ் வர்றதே தெரியாம இருக்கு. கோமால போய் ஹாஸ்பிட்டல்ல போய்க்கதான் தெரியும். மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம இருக்கு. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்க மறந்து வேண்ட காசு இல்லாம இருக்கு. நாங்கள் இருக்கிற சில கண்ட்ரீஸில் பார்த்தா, நியூசிலாண்டில் பார்த்தா டாக்டர்கிட்ட போகிறது காசு கொடுக்கணும், ஆனால் மருந்து ஃப்ரீ. அது குறைவாக இருந்தேன், வருமானம் குறைவாக இருந்தேன். இங்கே மற்ற மாதிரி டாக்டர்கிட்ட ஃப்ரீயாக வந்துடலாம், மருந்துக்கு காசு. இன்சுலின் வேண்டி பார்த்தா தான் தெரியும் இவ்வளவு. இன்சுலினை கண்டுபிடிச்சது கனடியன். ஒரு டாலருக்கு அதை ஒரு நொமினலாக ஒரு டாலர் பெற்றுக்கொண்டு அதை கண்டுபிடித்த விஞ்ஞானி டொரண்டோ யூனிவர்சிட்டிக்கு கொடுத்தவர். இன்றைக்கு இன்சுலினோட விலையை எடுத்து பாருங்க. யாராவது இன்சுலின் எடுக்கணும்னா ஒரு நான் ஒரு மாசத்துக்கு 200 இருந்து 600 வரைக்கும் போய் இன்சுலின் எடுக்க மாட்டேன். அப்ப அது அந்த நியதி பைண்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ். எந்த நாட்டில் இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எந்த குடும்பத்துல, எந்த சூழல்ல இருக்கிறீங்க, அதெல்லாம் பொறுத்தது. யுத்த கால சூழ்நிலையில டாக்டர் இருந்தவர், பேஷண்ட் இருந்தது, மருந்தெடுக்கணும்னு தெரியும், மருந்து கொண்ட காசும் இருந்தது. ஆனால் இன்சுலின் கிடையாது. நாங்கள்லாம் போய்க்கு இன்சுலின் கொண்டு வந்து சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி போட்டு பாவிச்சது அப்படி எல்லாம் இருக்கு. எனக்கு தெரியும் அதுலயே சில பேர் ஆயுள் முடிஞ்சிருக்கும் அதுகளுடைய கலை வித்தை அராகம். கலை என்பது என்னதான் இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும். கனடால தான் இருக்கிறீங்க, டாக்டரும் இருக்கிறார், மருந்தும் புரி இதுக்கும் புரியனாலும் கூட வந்து அக்கறையே சோதிச்சு பார்க்க வேணும். சோதிச்சு பார்த்தாலும் மருந்து எடுக்கணும். மருந்து எடுத்தாலும் டயட்டை ஃபாலோ பண்ணணும், செய்ய வேணும். ஆக்ஷன் அராகம் இச்சாசக்தி விடாது. எங்களுடைய இச்சாசக்தி தொழிற்பட விடாமல் அந்த ஆணவம் இறுக்கி வச்சிருக்குது, மறைச்சு வச்சிருக்குது. மற்றது இச்சாசக்தியில கிரியாசக்தி, அது கிரியாசக்தி கலை என்பது. வித்தை என்பது அதை பற்றிய அறிவு, அண்டர்ஸ்டாண்டிங். இதை புரிந்து கொண்டு சில போல என்ன டாக்டர்ஸுக்கே காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு. டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் டாக்டர்ஸுக்கே வந்திருக்கு. டயபெட்டிஸ் இருக்கிறது தெரியாமலே இருந்து டயக்னோஸ் பண்ண காம்ப்ளிகேஷன் டயக்னோஸ் பண்ற டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இருக்குதா இல்லையா? ஹார்ட் அட்டாக் வந்து அப்ப அவருக்கு அந்த அறிவு இருந்தாலும் கூட இந்த அறிவு தொழிற்படாது. அதான் அந்த அறிவு, இந்த வித்தை என்றது. அந்த அறிவு வர இந்த அறிவு வர. அடுத்தது அராகம், மோட்டிவேஷன். தெரியும், சாப்பாட்டை கவனிக்கணும் கொண்டு தெரியும், சிவில் ஸ்கூலான்னு தெரியும், கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யணும் கொண்டு தெரியும், செய்ய மாட்டேன் இல்லையோ. அதுதான் இச்சாசக்தி. அது மூன்று இருக்குது. புருடன் இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்தபடி இருக்கிற ஆன்மாவை சொல்றது புருடன். செயற்படு நிலையில இருக்குது. நான் சொல்றது எனக்கு ஒரு ஞாபகம் வந்து இருக்கா சொல்லி இருக்கிறேன். எனக்கு ஞாபகம் முறை நாங்கள் ஒரு கூட்டம் பஜனாங்க, தமிழ் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு கூட்டம் பஜனாங்க டயபெட்டிக் எஜுகேஷனுக்கு. அடிக்கடி நடக்கிறது தான் எல்லாரையும் கூப்பிட்டு வைக்கிறது. பஸ்ல எல்லா வாக்கள் வரை வேணும், இதுல எல்லா வாக்கள் வரை வேணும் என்ன வந்து. இப்போ அந்த டயபெட்டிக் எஜுகேஷன் எப்படி செய்யணுன்றதுக்காக கூட்டம். அப்போ இங்கேதான் கூட்டம் நடந்தது. டாக்டர் லோகன் கிடந்த இந்த ஆஃபீஸ் அப்போ அந்த இந்த ரோட்டில் இருந்தது, இந்த மெக்காவனன் அந்த கோணத்தில் இருந்தது, ஒரு பிளாசா ஒன்று அதில் அதில் இருந்தது. அப்போ பக்கத்தில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்கு, அங்கே தான் நல்ல ரோட்ஸ் அந்த இப்போ இருக்குன்னு தெரியாது. இப்போ விடிய உள்ளதான் சண்டே, எல்லாரும் ஃப்ரீயாக இருக்குன்னாட்டேன். அப்போ என்னுடைய டாக்டர்கிட்ட பல டாக்டர்ஸ் வந்துச்சுன்னா இப்போ க்ரீம் கோட்டன் டபுள் டபுள் க்ரீம் காஃபியோட எல்லாம் வந்து அப்படியே கேனோட வந்து இறங்கிட்டுது. பக்கத்துல சுட சுட ரோல்ஸ் வந்து இறங்கிட்டு, அந்த ரோல்ஸ் இந்த டபுள் டபுள் சுகர் கிரீம் இதெல்லாம் காஃபி எல்லாம் அடிச்சு கொண்டு டயபெட்டிக் எஜுகேஷன் பேஷண்ட்ஸுக்கு எப்படி கொடுக்குறோன்னு மீட்டிங். அது ஒரு சஜஷன் என்னன்னு கேட்டா அவர் டாக்டர் சொன்னார், ஓகே அன்றைக்கு லஞ்ச் கொடுக்க போறோம். சொன்னா இந்த லஞ்ச் வந்து ஒரு ஐடியல் லஞ்சா இருக்கணும், டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு ஹெல்த்தி லஞ்ச் எப்படி சாப்பிடணும்ன்றதாவது அது போடும். அப்ப ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணப்பட்டிருக்கணும்னு சொல்லி சொல்றேன். அப்ப அன்ஹெல்த்தியா இருக்கப்படாது ஒன்னு சொன்னார். அது ஐட்டம் மட்டும் இருந்தா பத்தாவது, அளவை நாங்க சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு தடவை எவ்வளவு எவ்வளவு தண்டுவோம், இப்ப அளவை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அது பிறகு பேஷண்ட் பிறகு அதை சிக்கலான விஷயம் என்ன, ஐயா வாரா என்னோட செகண்ட் சர்வைக்கு வந்தா இல்ல உங்க டயபெட்டிக் அளவு கூடதான் போகும்னா விவாதம் வேண்டும். கேட்டா அதை பற்றி ஒரு விவாதம் நடக்குது. இவ்வளவு விவாதமும் இந்த டபுள் டபுள் காஃபியும் குடிச்சு கொண்டு ரோட்ஸும் கடைச்சு கொண்டு டாக்டர்ஸ் நடத்தி
இங்கதான் இங்க இருக்கிற என்ன இருக்குது கலை வித்தை அராகம் தொழிற்படா புரியுதா என்ன கலை வித்தை அராகம் எது எல்லாம் மார்க்கெட்டா வந்துருக்கு அவங்க வந்து பிழை செய்யணும் ஏதோ நல்லா செய்யணும்னு யோசிக்கணும் அந்த இதுக்குள்ள இப்ப அந்த வேற தேன்றது விளங்கே அதான் சொல்றது என்ன சொன்னாங்க என்ன இருள் என்ன குரல் அது இருள் உருவம் காட்டும் ஒரு ஒரு பொருளும் காட்டாது ஒரு பொருளும் காட்டாது இருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இரு பொருளும் காட்டாது ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் தான் இருக்கிறன்றதை காட்டும் அந்த இருள் என்ற இருட்டு இருக்குத்தானே இருட்டு வந்து ஒன்றையும் காட்டாது இருட்டு ஆனா இருட்டு இருக்குன்னு தெரியும் இது அப்படி இல்லை இது பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாது இப்ப விளங்கிச்சுதான் இது பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாது இப்ப ஏன் இப்படிய மர இதைத்தான் ஆணவம் என்று சொல்றது ஆணவம்ன்றது ஈகோ இல்லை இதுதான் the same act is a simple explanation of how the ஆணவம் acts in our life நான் போய் கவுன்சில் பண்ணுவேன் பிள்ளை எப்படி வளர்க்கற வேண்டும் எந்த பிள்ளை எனக்கு பிள்ளை வளர்க்கறதுன்னு தெரியாது அதுக்குள்ள வர வரையும் தெரியாது அது வேற சில பேர் தெரிஞ்சு கொண்டு செய்கிறார் அதான் ஒரு இது தெரியாது தெரியாது ஏன் தெரியாது என்றால் இவற்றுடைய புடியை அது அங்கே மறைத்து வைத்திருக்குது அமர்த்தி வைத்திருக்குது மறைத்து வைத்திருக்கு அதான் அந்த ஆர்டர்ல வரும் இப்ப உங்களுக்கு அதை விளங்கி இருக்கு வித்யா தத்துவங்களும் விளங்குதானே சிவதத்துவம் வந்து அது இறைவன் சக்தி தொழிற்படுகின்ற தலங்கள் இப்ப நாதம் என்கிற தத்துவத்தை சிவம் என்று சொல்லுவார்கள் என்றால் சிவம் அங்கேதான் தொழிற்படுகிறது பிந்து என்ற தத்துவத்தை சக்தி என்று சொல்லுவார்கள் என்றால் சக்தி தொழிற்படுகிறது தளம் சாதாக்கியம் என்ற தத்துவத்தை சதாசிவம் என்று சொல்லுவார்கள் என்றால் சதாசிவம் தொழிற்படுற தளம் சுத்தபித்த மகேஸ்வரம் என்ற தத்துவத்தை ஈஸ்வரன் தொழிற்படுகின்ற மாயைக்கு ஈஸ்வரன் மகேஸ்வரன் அதான் அவனுக்கு பெயர் மகத்துக்கு ஈஸ்வரன் மகத்தண்டா மாயை பகவத்கீதையில் தலைவர் மகத்தண்டவர் தான் பாவிப்பார் இந்த மகத்துக்கு ஈஸ்வரன் மகேஸ்வரன் அவர் என்று தொழிற்படுகிறதும் ஈஸ்வரன் மற்றது சுத்த வித்தை வித்தியேஸ்வரர் தொழிற்படுகின்ற தளம் சுத்த வித்தை வித்தக்கு ஈஸ்வரர் வித்தியேஸ்வரர் தொழிற்படுகிற தளம் சுத்த வித்தை இது அவர்களுடைய தளம் அந்தந்த தளங்களினூடாக இவரையுடைய அந்தந்த பரிணாமங்கள் அந்தந்த நிலைகள் தொழிற்படுகின்றன செயற்படுகின்றன அதான் சிவதத்துவம் இரண்டாவது ஏழன் சொன்னது வித்தியா தத்துவம் இதுக்கு கீழே பிரகிருதி என்றொன்று வருகிறது வருகிறதா இல்லையா அங்க பிரகிருதி மூலப்பிரகிருதி என்று போட்டிருக்கு பன்னெண்டு போட்டிருக்கணும் இல்லை அந்த பிரகிருதி என்ற தத்துவம் வரைக்குள்ள எங்களை இயற்கை தொடங்குது அவன் நேச்சுரல் வேர்ல்டு என்று வந்து இப்ப இனி விளங்கும் இந்த பிரகிருதி என்று சொன்னால் அந்த பிரகிருதிக்குள்ளதான் அதுல முதல் வந்த உடனே அந்த பிரகிருதியில தான் குண தத்துவம் இருக்குது இந்த குணம் என்கிற தத்துவத்தை தான் சித்தம் என்று சொல்லுவார்கள் அவ்வியத்தம் என்று அந்த சித்தம் அல்லது குணம் அதுல இருந்தான் புத்தி தத்துவம் வருகிறது அதுல இருந்தான் அகங்காரம் வருகிறது இதெல்லாம் எங்கட மென்டல் இது வருகிறது இப்பதான் பாருங்க இப்பதான் கொஞ்சம் இன்னும் பருப்பொருள் வரது வங்கியில துணிக்கைகள் வரது வங்கியில அணுவரையில இன்னும் இப்பதான் மைண்ட் வந்து இன்டலெக்ட் வந்து கான்சியஸ் வருது அகங்கார் வருது இனி இதுல இருந்துதான் அந்த அகங்கார்ல மூன்று விதமான அகங்காரம் இருக்கு சத்துவ குண அகங்காரம் ரஜோகுண அகங்காரம் தமோகுண அகங்காரம் வந்து மூன்று இருக்கு பாத்தீங்கன்னா தாய் சதம் என்று சத்துவ குண அகங்காரம் வைகரி என்கிற ராஜசக அகங்காரம் தாமசம் என்றது பூதாதி அகங்காரம் இதுல சத்துவ குண அகங்காரத்தில இருந்துதான் எங்களுடைய மனம் வருகிறது அது மட்டும் இல்லாம இந்த அரிஹரிவிகள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்தும் வருகிறது காது கண் மூக்கு நாக்கு தோல் என்கிற அரிஹரிவிகள் ஐந்தும் மனமும் சத்துவ குண அகங்காரத்திலிருந்து வருகிறது ரஜோகுண அகங்காரம் வைகரி அகங்காரம் ரஜோகுண அகங்காரத்திலிருந்து கர்மேந்திரியங்கள் ஐந்தும் வருகிறது கை கால் நாக்கு சரணாங்கம் கழிவங்கம் எருவாய் கெடுவாய் அதன் வாக்கு பாதம் பாய் பாணி பாயு உபத்தம் என்று போட்டிருக்கிறாங்க பூதாதி அகங்காரம் தாமச அகங்காரத்திலிருந்து
எங்களுடைய அஞ்சு தன்மாத்திரைகள் சப்டில் எலிமெண்ட்ஸ் இறப்பு சப்டில் எலிமெண்ட்ஸ் இறப்பு சப்டில் எலிமெண்ட்ஸ் என்று சொன்னால் சப்த ரூப ரச ஸ்பரிச கந்த பார்க்கும் சக்தி கேட்கும் சக்தி முகரும் சக்தி தொட்டுணரும் சக்தி சுவைக்கும் சக்தி அவ்வளவுதான் பாருங்க இதுக்குள்ள சொன்ன ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள்லாம் இப்படி ஓகன் இல்லை அந்த ஓகன்ல செய்யற அதுக்குரிய பவர் தான் ஓகன் பெறா இதுக்கு அப்பால இனித்தான் அணுக்கள் வரப்போது இந்த தன்மாத்திரைகள்ல இருந்து ஒவ்வொன்றில இருந்து ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் வரப்போகுது சப்தத்துல இருந்து ஆகாசம் வரப்போகுது ஆகாசத்துல துணிக்கையும் இல்லை ஒன்றுமில்லை அது ஸ்பேஸ் ஸ்பரிசத்துல இருந்து வாய் வரப்போகுது இங்கதான் துணிக்க வேண்டும் அடுத்தது ரூபத்துல இருந்து அக்னி வரப்போகுது ரசத்துல இருந்து நீர் வரப்போகுது மற்றது கந்தத்துல இருந்து பிருதிவி வரப்போகுது இதை ஒன்றினொன்று தோற்றமாகவும் சொல்ற உபநிடத மரபு ஒன்று இருக்கு ஆகாயத்திலிருந்து வாயு வாயுவிலிருந்து அக்னி அக்னியிலிருந்து நீர் நீரிலிருந்து நிலமண்டு சொல்லப்படுது அது மேலோட்டமான ஒரு பார்வை என்றும் சம்பந்தப்பட்ட திருவாரத்திலையும் அது வருதுல பிறகு இது விளக்கமான பார்வை என்று சொல்லுவார் இதுதான் அந்த உலகம் தோன்றுற முறை இதுதான் அந்த பாடல்ல சொல்லப்பட்ட உலகம் இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான இதொன்று எழுதி வச்சிருக்கிறேன் அது ஒருக்கா வேணுண்டா பிரிண்ட் பண்ணி போட்டு பிறகு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த 36 தத்துவங்களும் எப்படி தோன்றுதுன்றதை பற்றி தான் சொல்லிக்கொண்டு வரோம் இதுக்குதான் இந்த பாட்டுல சொல்லப்பட்டது இந்த பாட்டை திருப்பி பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக புரியும் அதுல அறிவினில் உருவம் தோன்றி ஆங்காங்கி பாவமாகி உருவினில் உருவமாயே உரித்திடும் உலகம் எல்லாம் இந்த உலகம் எல்லாம் என்ன செய்யுது பெருகிடம் பெருகிடும் உலகம் விரியும் விரிகின்ற உலகம் அல்ல சயின்ஸ் சொல்றது எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் என்றால் இவ்வாறு விரிந்தது என்றுதான் பொருள் பெருகிடும் சுருங்கும் ஒடுங்கும் விரலயம் என்றால் இவ்வாறு ஒடுங்கியது என்று பொருள் அது விக்ரஞ்ச் சயின்ஸ் சொல்ற விக்ரஞ்ச் பெருகிடும் சுருங்கும் பேதமோடு அபேதமாகும் ஒருவனே எல்லாமாகி அல்லவாயுடனும் ஆவான் இது இறைவனோடு இருக்கிற சம்பந்தம் வந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் இறைவன் இந்த உலகத்தில் ஒன்றாயிருக்கிறான் உடனாயிருக்கிறான் வேறாயிருக்கிறான் ஒன்றாயிருக்கிற பொழுது அபேதம் வித்தியாசம் இல்லை உடனாயிருக்கிற போது பேதாபேதம் வேறாயிருக்கிற பொழுது பேதம் ஒன்றாய் உடனாய் வேறாய் மூன்று விதமாய் இருக்கிறான் இல்லானே உள்ளானேண்டெல்லாம் பெறும் போக்கும் பெறவும் உடனும் இலா புண்ணியனே நோ கோயில் நோ கமிங் நோ மிங்கிளி அது இருக்கும் அந்த காக்குமேன் அதுல வரும் நீ இதுல இருக்கிறாய் இல்லாமையும் இருக்கிறாய் அந்த கருத்து நான் வருது இல்லம்மா திருவாசக வரியிலே அதெல்லாம் பெறும் இதுதான் அந்த 47வது பாடலுடைய விளக்கம் அடுத்த பாடலும் அதிலேதான் வருது 48வது பாடல் அதில் திருப்பி நாங்கள் அடுத்த வரையும் திருப்பியும் அதை பார்த்து கொண்டு அதுக்கு அங்கால நாங்கள் 49வது வந்து இறைவனுடைய காரணத்தை சொல்ல தொடங்குதுங்க அகங்காரம் என்பது என்னென்று கேட்டால் நாங்கள் ஈகோ எடுக்கப்படாது சொல்றது சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவேஷன் நான் ஒரு நான் என்ற தனித்தன்மை வந்தது தனியன் சொல்லுவோமே இண்டிவிஜுவேஷன் என்று சொல்றது இது வந்து மிருகங்களுக்கே வந்துடும் இது இண்டிவிஜுவேஷன் என்று சொல்றது சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவேஷன் சில ஆங்கில சொல்லுகள் நல்ல அழகாக கருத்து தரும் நான் ஒரு தனியன் என்ற உணர்வு நாங்கள் உயிரியல் படித்தவர்களுக்கு தெரியும் தனியன் என்று படுவோம் அதாவது ஒரு பீயிங்காக இருக்குது எறும்பு எடுத்துக்கொண்டாலும் கூட தானோட தனியரெண்டு தான் தொழிற்படுது ஒரு சின்ன எறும்பு எடுத்துக்கொண்டா கூட அது தானோட தனியரெண்டு தான் தொழிற்படுது அந்த உணர்வு வந்துட்டு அந்த அடையாளம் அந்த ஐடென்டிட்டி வந்து வந்துட்டு நினைக்கிறது இத பாத்தீங்கன்னா சித்தம் முதல் வந்துடும் சித்தத்துக்கு அடுத்துதான் புத்தி வருது புத்திக்கு அடுத்ததான் அகங்காரம் வரும் அகங்காரத்துல சத்துவ குண அகங்காரத்துல இருந்து மனம் வருது அப்படிதான் இந்த ஓடல் வருது நாங்க இங்க இருந்து பாக்கீங்க மாறி மனத்துல நினைச்சு
அதுக்குள்ள அகங்காரம் தொழிற்பட்டு புத்தியிலே நிச்சயித்து சித்தத்திலே பதிப்போம். இது மெட்ட ஓட. இது அங்கேயிருந்து தோன்றும் பொழுது மெட்ட ஓட. நீங்க இப்ப கேள்வி கேட்கல. எப்படி கேள்வி கேட்கறீங்கன்னா, உன மனத்துல சிந்திக்கிறீங்க. நீங்கள் ஒரு தனி ஆளாக இருந்து உங்களுடைய கேள்வியாக இங்க வருகிறது. நான் ஒரு தனி ஆளாக இருந்து அந்த கேள்வியை கிரகிக்கிறேன். உங்களோட மனத்திலே தொடங்கி அகங்காரம் கூடாக புத்தியிலே நிச்சயித்து இதை கேட்பம், இதுக்குள்ள கேட்பம் நிச்சயித்து நீங்க கேட்கறீங்க. நான் பதில் சொன்னோடனே அந்த பதிலை நீங்க மனத்திலே வாங்கி அகங்கார ஊடாக ஏற்படுத்தி அதை கொண்டு பிறகு புத்தியில பதிக்கிறீங்க. பதிச்சோடனே அது கான்சியஸ் சித்தத்திலே போய் அது சேர்ந்து. இது கருவிகள் கிட்ட சைக்கிக் ஃபேக்கல்டிஸ். உள்ளம் உள்ளம் சொல்றதுல இவ்வளவு இதுவும் இருக்கு. உதாரணமா எங்களுடைய மெடிக்கல் சயின்ஸ்ல எடுத்துக்கொண்ட டிசீசஸ் இருக்குதாங்க. மென்டல் டிசோர்டர்ஸ் சொல்றேன். மென்டல் டிசோர்டர்ஸ் சொன்னா எல்லாம் மென்டல் டிசோர்டர்ஸ் தான். இப்ப வரையில இங்க நீரஞ்சண்டு போச்சுண்டு ஐயா ஓடி ஓடி கொண்டு வந்தா கொஞ்சம் பதட்டப்பட்டு வருவார். அது அன்சைட்டி, அதுவும் மென்டல் டிசோர்டர் தான் இல்லையோ. ஓ அல்லது யாரும் மிஸ் பண்ணி போச்சுண்டா கவலைப்படுவோம். அதுவும் அந்த டிப்ரெஷன். அப்ப இது வந்து மனத்தோட வருகின்ற ஒரு இது மேலோட்டமான. இதுக்கு அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு. அந்த அவுட் சைடு இதுகளை மாத்தி அமைச்சு இதை சரி பண்ணலாம். அதுவும் மென்டல் டிசோர்டர். அதுக்கு அடுத்ததாக பார்த்தா இன்டெலெக்சுவல் டிசோர்டர்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு அந்த இதுக்குள்ள. அதுக்குள்ளதான் எங்களை இதில் பார்த்தாங்கன்னா சிலது பேர் இருந்துட்டு பர்சனாலிட்டி டிசோர்டர்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. ஏன்னா ஒரு போக்குன்னு சொல்லுவோம், லேசில் மாற்றலாம் ஒரு போக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதே மாதிரி ஈட்டிங் டிசோர்டர்ஸ் வந்து இருக்கு, ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசோர்டர்ஸ் வந்து இருக்கு. அது புத்தியில் வாரஸ். அப்போ கொஞ்சம் இறுக்கி பிடிக்கும். எனோரெக்ஸியா நர்வஸா பார்த்துருப்பீங்க ஸ்கூல். சில சில பிள்ளைகளுக்கு இருக்கும், அம்மா அப்பா சாப்பிடவே மாட்டாங்க, எலும்பு தோடு வந்துடுவாங்க, சாப்பிட்டதை கைவிட்டு வாந்தி எடுப்பாங்க, பீதி குடிச்சு வயிற்றால போவாங்க, எலும்பு தோடு அனுப்பாங்க, நிறைய நிறுத்த காட்டாலும் கூட இல்லை, கண்ணாடியை பார்த்து பார்த்து பயந்து பயந்து சொல்லுவாங்க, ஐயோ உடம்பு வைக்கிறது உடம்பு வைக்கிறது, ஆளுடா எலும்பு தோடுமா உருகி கொண்டு போகும். ஹாஸ்பிட்டலில் போய் ஃபோர்ஸ்ஃபுல் அட்மிஷன் கொடுத்து ஐவி ட்ரிப் சேர்த்து நியூட்ரிஷன் கொடுத்து இதற்கு ரெண்டாவது அது கொஞ்சம் மருந்துகளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. மூன்றாவது ஒன்று இருக்கு, சித்தத்திலே வருகின்றது. இப்போ புத்தியில் செல்லி போட்டேன், மனத்தில் செல்லி போட்டேன், சித்தத்தில் வருகிறது. சித்த பிரமை என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? சித்த பிரமை என்றால் அது ஆகோமான பிரமை என்றால் ஹலுசினேஷன்ஸ். அவங்களுக்கு ஓடிட்டது ஹலுசினேஷன் விஷுவல் கலைஞர்கள் கேட்காதெல்லாம் கேட்காது ரெண்டு சொல்லுவார். அங்கே பேரும் காட்சி பண்ணிக்கிறவங்க, அங்கே பேரும் ரெண்டு பேருந்து காட்சி பண்ணிக்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லுவார். எல்லாமே எங்களுக்கு மென்டல் டிசார்டர் தான். எல்லாரும் சூரியபானிட்ட போறதுதான். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ஒன்று மனத்தளவில் இருக்கு, ஒன்று புத்தி அளவில் இருக்கு, ஒன்று ஆள் மனத்துல சித்தம் அளவில் இருக்கு. ஒன்றென்ற தாக்கங்களும் வைத்திய முறைகளும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். இது எங்களோட மெடிக்கல் சயின்ஸோட இவ்வளவு டீட்டெயிலாக கிடையாது. அவன் கிளாஸ் பண்ணி என்சைட்டிஸோட டிப்ரெஷன் பர்சனாலிட்டி தோடு அப்படித்தான் போட்டு வச்சிருக்கு. ஆனால் எங்களோட சைவ சித்தாந்தத்தில் தான் இந்த ஓர்டர் இது பார்த்தீங்கன்னா சித்தம் தான் ஆழமா இருக்கு. அங்கே வர்றதான் வேறு சீரியஸ் டிஸோர்டர். அது மாத்துறது கஷ்டம். அது பிடிச்சா புரியுதான். அதுக்கு அடுத்தது இங்கே அடுத்ததாக வர்றது இந்த பர்சனாலிட்டி டிசோர்டர்ஸ், ஒப்சசிவ் கம்பல்சிவ் அனோரெக்ஸியான்னு சார். அதுக்கு அடுத்தது இந்த அன்சைட்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அந்த இது அப்படிதான் வருது. அப்படி பார்க்கல எங்களுக்கு எனக்கு மனம் புத்தி சித்தம் அப்படித்தான் விளங்கி கொள்றேன். இப்ப புரியக்கூடியதா இருக்கு. அதாவது அதுல வெவ்வேறு ஒரே கடல் தான் கொஞ்சம் மேல் அடுத்ததான் போகுது.
எப்படி திருப்பியும் வரும் ஒவ்வொன்று மனம் என்ன செய்யுது புத்தி என்ன செய்யுது சித்தம் என்ன செய்யுது திருப்பி திருப்பி வரும் அது இந்த விளக்கத்தின்படி சித்தத்துக்கு முதல் போய் பிறகு மனத்துக்கு வந்து அகங்காரத்துக்கு வந்து புத்திக்கு வேறு வேண்டும் அது திருப்பி வழியில் எடுக்க பழைய வாசனைகளை திருப்பி எடுக்க அப்படி வேணும் புதிதாக உண்ட உள்வாக்க அப்படி இல்லை நீங்க பாக்குறீங்க பொங்கல் செய்தாச்சு பாக்குறீங்க ஓகே பார்த்தோன்னா கண் பார்த்து எல்லாம் வீட்டு பண்ணுவோம் பொங்கல் ஸ்வீட்டா இருக்குது ரைட் கொஞ்சம் சுகர்லாம் இருக்குது மனம் ஆசைப்படுதுடா சாப்பிட்டா நல்லா இருக்குது புத்தி சொல்லு சிச்சிச்சு இன்னைக்கு அப்போதான் மத்தியானம் முடிய போட்டா முடிஞ்சது சுகர் எடுக்கப்படாது நீங்க ரெண்டு புத்தி சொல்லு அப்புறம் புத்தியில மெட்ட பாருங்கல ஒரு நாள் தானே எடுக்கலாமப்பா இதுவும் புத்தி தான் சொல்லு அது ரெண்டு கூட புத்தி கொண்டு நிச்சயிக்கும் ஓகே இந்த கெடுப்பேன் ஞானேந்திரியங்களோட அந்த மனம் இருக்குது சத்துவோட அப்ப அந்த அறிகறிவுகளோட மனம் வந்து தொழிற்பட புத்தி நிச்சயிக்க பிறகு செய்கறிவுகள் கர்மேந்திரியங்கள் சாப்பிட அல்லது தடுக்க பிறகு அதுக்கு அங்கே நடத்த இது வேறு நல்ல கேள்வி கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் கட்டுப்படுத்தல கட்டுப்படுத்துற சுலபமான வேலையோ என்ன சொல்றாங்கன்றால் இது கஷ்டமான வேலை ஏன்னா எங்கட மனம் புத்தி அகங்காரம் சித்தம் கூட எங்கட கர்மாவின் படிதான் எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு புத்தியும் அப்படித்தானே ஏன்னா நுண்ணிய நூல் பண்ண கற்பினம் உண்மை அப்ப பிராணாயாமம் பிராணாயாமன்றது மூச்சு பயிற்சி இந்த பிராணாயாமத்துல ரெண்டு இருக்கு மந்திரத்தோட சேர்த்து செய்யற பிராணாயாமம் திருச்சியில செய்வம் பூமிஷாயணமோ இந்த புருஷாயணமோ ஹௌராயணமோ மாமனாயணமோ சத்யுதாரணம் ஹிருதயாயணமோ சிரசயனமோ ஜிகாயணமோ கோஷாயணமோ நீட்டு அஷ்டாச்சினமாக ஒரு விடுவேன் பிறகு ஒரு நிறுத்தம் ஈஷானாயணமோ இந்த புருஷாயணமோ ஹௌராயணமோ மாமனாயணமோ சத்யுதாரணம் ஹிருதயாயணமோ சிரசயனமோ ஜிகாயணமோ கோஷாயணமோ நீட்டு அஷ்டாச்சினமாக நிறுத்தம் பிறகு மற்ற முக்கால வழியில ஓமிஷானாயணமோ இந்த புருஷாயணமோ ஹோராயணமோ மாமதுமாயணமோ சத்யுதாயணமோ ஹிருதயானமோ திருசீனமோ திகாயணமோ கோஷாயணமோ நீட்டு வச்சிருமோ அஷ்டாச்சரமாக வழியில பிறகு வழியில விட்டு அதே முக்கால ஓமிஷானாயணம் இந்த புருஷாயணமோ ஹோராயணமோ மாமதுமாயணம் சத்யுதாயணம் ஹிருதயானமோ சிறசீனமோ திகாயணமோ கோஷாயணமோ நீட்டு வச்சிருமோ அஷ்டாச்சரமாக பிறகு அதில் ஒரு நிறுத்தல் ஓமிஷாயணமோ இந்த புருஷாயணமோ மகோராயணமோ மாமதுமாயணமோ சத்யுதாயணம் ஹிருதயானமோ சிறசீனமோ திகாயணமோ கோஷாயணமோ நீட்டு வச்சிருமோ அஷ்டாச்சரமாக பிறகு மற்ற முக்கால வழியில உயிஷாயணமோ இந்த புஷாயணமோ அகூராயணமோ மாமதுமாயணமோ சத்யாயணமோ ஹிருதயானமோ ஹிருதயமோ திகாயணமோ கோஷாயணமோ இது இவ்வளவும் பதினொரு மந்திரத்துக்கு முடியாட்டிக்கு முதல் ஓம் நமச்சிவா வச்சு நாலு தரம் அஞ்சு தரம் அப்படி சொல்லி சொல்லி கூட வரும் அறுபது தரம் சொல்லி போட்டீங்களா பதினொரு மந்திரம் மூன்று மூன்று பதினோரு ஆறு அறுபத்தாறு இந்த அறுபத்தாறு மந்திரம் ஒரு பிராணாயாமத்துக்கு எத்தனை பிராணாயாமம் செய்கிறோம் முதல் உண்டு தீரமா இல்லையா பிறகு மாற்றணத்துக்கு முதல் உண்டு பிறகு நாலு தரம் வருவது நாலு தரம் செய்வோம் இப்ப அறுபத்தி ஆறு நாலு ஐம்பது ஒரு ஒரு சந்தியா வந்து ஒரு நாளைக்கு நாலு சந்தியா வந்து நீங்கதான் ஆயிரம் மந்திரத்தோடு சேர்த்து செய்கிற பிராணாயாமம் அந்த கரணங்களை வசப்படுத்தி கொஞ்சம் அடக்க உதவும் அதுதான் முறை புரிஞ்சுதான் அப்ப இந்த தீட்சை பெற்றவர்கள் இந்த பதினேழு மந்திரத்தையும் சொல்லி பழகலாம் இல்லாட்டி ஓம் நமச்சிவாய சொல்லி இந்த மந்திரத்தோட செய்யறது இது பிறகு சகல பிராணாயம் சகல என்றா சேர்த்து
மந்திரத்தோட சேர்த்து செய்யற பிராணாயாமம். மற்றது நீங்க பழகிற யோகாவில பழகிற எல்லாம் நிஷ்கல, அங்கெல்லாம் மந்திரம் செஞ்சிட வேண்டும். நீங்க சும்மா தானே பழகிறது, அது நிஷ்கல பிராணாயாமம். சகல பிராணாயாமம் தான் இந்த அந்த கணங்க மனம் புத்தி சித்தத்தை வசப்படுத்துவது. கணக்கேலாது கொஞ்சம் படிய வைக்கிறதுக்கு கூடி இந்த கர்மா விடாது அல்லோ, அதுக்கு இவ்வளவுதான் விட்டாலும் கர்மா அங்கதான் எடுக்கும். நினைச்சேன் எவ்வளவு டாக்டரா இருந்தாலும் ரோட்ஸும் டிம்கோட்டும் தான் சாப்பிட வைக்கும், அது விடாது அந்த மைண்ட். அப்ப அதை கொஞ்சம் இங்கே அதை கொண்டு வர இந்த பிராணாயாமம் தான் வழி. இதுதான் சைவத்துல சொல்லப்பட்ட வழி. சரியா குரங்கு நினையாது இதுதான் அதுல அந்த என்ன சொல்றது உத்தமமா சொல்லப்பட்டிருக்கிற சும்மா ஒண்ணு சும்மா நெச்சு செய்யறது ஒன்று இருக்குது, இப்படி நெச்சு செய்யறது அதை விட இது அதை விட இது கிடைக்க மந்திரத்தோட சேர்த்து செய்கிற சகல பிராணம். நீங்க நேரவர் இதெல்லாம் நிக்கிறது இல்லை, இதுல இவ்வளவு மந்திரத்தை நிக்கவே நேரவர் எங்க வாரது தீட்சையிலே கொள்ளப்பட்ட அந்த இதன்படி இப்படித்தான் அதை சொல்லுங்க. அனுலோம பிரதிலோமன்றது ஜாதியில வரும். நாங்கள் எங்க இதுல சொல்றது எங்க இதுல சொல்றது இது வந்து உள்ளுக்கு இழுக்கிறது ஒன்று ரேசகம் இந்த பிராணயாமத்துல அந்த உள்ளுக்கு இழுக்கிறது. கும்பகம் என்பது கும்பித்தர் என்பது இப்படி அடக்கி வைக்கிறது. பிறகு அங்கால வெளியில வருவது அதை மூன்று இது சொல்றாங்க. அது ஒவ்வொரு மாத்திரை பொழுது முதல் தொடக்க காலத்திலே சும்மா மூச்சை எடுத்து இப்படி வெளியில வருவதே காணும். பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டி வைக்க தொடங்குறது முறையா என்னோட குருவிட்ட செய்யறேன்னா அது அதுக்குன்னு யோகாவிலும் எக்ஸ்பர்ட் இருக்குது. அதுல வந்து நீங்க நான் இவ்வளவு மாத்திரை எடுத்து இவ்வளவு நேரம் வச்சிருந்து இவ்வளவு நேரம் வெளியில விடுற வேண்டியெல்லாம் இருக்குது. இப்ப எல்லாம் ஈக்குவலா இருக்காது. இது நாங்க சிம்பிளா செய்கிற சகல பிராணாயாமம் ஈக்குவல் அமௌண்டா செய்கிறது சொல்லி தந்துருக்கு. எங்களுக்கு பிராணாயாமம் ஒரு கருவி அதுக்குத்தான் செய்யும். மந்திரத்தோட செய்யும் பொழுதுதான் அந்த அந்த கரணங்கள் படியுது. அப்ப யாருக்கு இம்பார்ட்டன்டா சின்ன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ட், படிக்கிற பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ட். படிக்கிற பிள்ளைகள் வந்து அந்த புத்தி நல்லா தெளிப்படணும் இது என்னதான் பூஜையில அடிக்கடி இதை செய்து கொண்டு நாலு தினம் செய்யறது இதுக்கு தான். அதோட அந்த ஆத்மதத்து வயசு வஸ்தா சுவதத்து வயசு வத்தா சுவசத்து வயசு வத்தா இதெல்லாம் எங்களுக்கு ஃபேவரபிளா ரீசெட் பண்றதுக்காக அதுக்கு வேற லங்ஸும் விரியும். அது இன்னொரு விதம் இருக்குது ரிலாக்ஸேஷன் ஆகும். இப்ப வெவ்வேறு லெவல்ல நீங்க பிராணாயாமத்தை பயன்படுத்தலாம். இங்க டாக்டர்ஸா இருக்க நாங்க அன்சைட்டிக்கு பாவிக்கிறோம். ப்ரீதிங் எக்ஸசைஸ் வடிவே டீப் ப்ரீதிங் சிறிது ஸ்லோவா ப்ரீத் பண்ணி விடுங்கன்னு சொல்றோம். அது அன்சைட்டி பதட்டத்துக்கு சொல்றது. ப்ரீதிங் எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லி கொடுக்குறது அதிகம் அந்த கவுன்சிலிங் டெக்னிக்ல பாவிக்கணும். பிறகு அதை கொஞ்சம் கூட்டி செய்யல நீங்க சொன்ன ரிலாக்ஸேஷன் இஸ் எ டூல் ஃபார் மெடிடேஷன். பூசியதற்கு முதல் கொஞ்சம் மனதை ஒருமைப்படுத்துறதுக்கு படிக்கிறதுக்கு முதல் அது உதவும். அடுத்து பிராணாயாமம் வடிவம் செய்தால் ஜீரண கோளாறு உடம்பண்ட சோர்வு அதுகள் போகும். தன்னறியா ஒரு சந்தோஷம் பெறும். புள்ளிடும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே களிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிற்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கு. இது திருமந்திரத்தில் இருக்கு. இந்த மூச்சு பறவையை விட வேகமா போற குதிரை போல இருக்கு. இந்த மூச்சு இந்த மூச்சை இப்படி கண்ட்ரோல் பண்ணினால் கல்லுண்ண வேண்டாம் தானே களிதரும். நோ பியர் விஸ்கி ட்ரிங்க் ஒன்றும் தேவையில்லை. அது தானே உள்ளுக்கு ஹையா வச்சிருக்கும் தானே களிதரும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வு. அது பிராணயாமத்தின் மென்டல் அண்ட் பிசிக்கல் எஃபெக்ட்ஸ்.
இதே பிராணாயாமத்தின்ட சென்ஸ் கண்ட்ரோல் அந்த எஃபெக்ட். அடுத்தது பிராணாயாமத்தின் ஸ்பிரிச்சுவல். அந்த ஒவ்வொரு படிமுறையிலும் நாங்கள் அந்த ஒவ்வொரு விதமாக அவைக்கு ஏற்ற முறையில பாருங்க. இப்போ சிவயோகத்தின்படி இருக்கிற பிராணாயாமம் வந்து சகல பிராணாயாமம். திருச்சியில நாங்கள் செய்கிறது இந்த மந்திரத்தோட உள்ளுக்கெடுத்து நிறுத்தி வெளியில விடுறது. அவருடைய பயன் நோக்கம் இது உலகெல்லாம் உணர்ந்தூதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணிய நிலைகள் சோதிகனம் பலத்தாடுவான் மலர் சிலம் பார்வதி.